நம்ம சேனலில் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்றைக்கி காலையில் எழுந்துருச்சு குளிச்சிட்டு ரெடி ஆகிட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு மத்தியானம் சாப்பாடையும் எடுத்துக்கிட்டு என் ஸ்கூட்டரை எடுத்துக்கிட்டு வண்டியை எடுத்து நேராக போய்கிட்டு இருந்தேன் ஆஃபீஸ்க்காக அப்போது சிக்னல் வந்துச்சு சிக்னலில் ரெட் கலர் சிக்னல் போட்டுட்டாங்க உடனே நான் என் வண்டியை சடன் பிரேக் போட்டு கோட்டுக்கு முன்னாடியே நீ பாட்டிட்டேன் அப்போது பின்னாடி வந்த ஒரு கார்காரன் படார்னு என் பின்னாடி வண்டியை வந்து மோதி விட்டுட்டான் அதில் என் சைடு இண்டிகேட்டர் உடஞ்சிடுச்சு அந்த கோவத்தில் வண்டியை விட்டு இறங்கியா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பெரியவர் மாதிரி தெரிஞ்சார் பார்க்குறதுக்கு டீசெண்டாக இருக்கார் ஆனாலும் எனக்கு வேலைக்கு போகிற அவசரத்தில் அவர் யார் என்னென்னு சொல்லி கூட பார்க்காம பயங்கரமாக வந்து பலாறுன்னு அரைஞ்சிட்டேன் அரைஞ்சிட்டு இதுக்கப்புறம் வண்டியை ஒழுங்காக ஓட்டியா அப்படின்னு சொல்லிவிட்டு சத்தம் போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி நேராக போயிட்டேன் அப்போது கிளம்பும்போது ஒருத்தன் என்கிட்ட ஓடி வந்து சார் சார் எனக்கு கொஞ்சம் லிஃப்ட்டு கொடுங்க நான் அவசரமாக இன்டர்வியூக்கு போகணும் தயவு செஞ்சு வந்து நான் அங்கே பக்கத்தில் இறங்கிக்கிறேன் நீங்கள் எப்படியே தானே போகிறீங்க அப்படின்னு சொல்லி வந்து சொல்லும்போது யோ இடியாக்கையா யார் நீ எதுக்காக வந்து இங்கே நீ என்கிட்ட வந்து கேட்குற நீ யார் என்னன்னே சொல்லிட்டு தெரியாது உடனே நான் ஏற்றுறனே திடீர்னு நீ என்னை ஏதாவது வந்து பண்ணிவிட்டா இல்லை என் என்கிட்ட பிக் பாக்கிட்டு அடிக்கிறேன் ஏதாவது வந்து ஒரு நாள் எனக்கு நடக்குது அப்படின்னா உன்னை ஏற்றின பாவத்துக்கு நானும் தானே அதை நிற்கணும் ஒரு தலியை முதல்ல மேலே ஹெல்ப் ஹெல்ப்னு சொல்லிட்டு என்ட்டெலாம் வந்தீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வண்டி ஆக்சிடென்ட் ஆன டென்ஷன்லேயே அவரை சத்தம் போட்டு விட்டேன் அப்படியே வண்டி போய்கிட்டே இருந்தது அடுத்த ஒரு சிக்னல் வந்துச்சு அப்போவும் ரெட் கலர் சிக்னல் எரிஞ்சிச்சு உடனே என் வண்டியை நிப்பாட்டிட்டேன் அந்த நேரம் ஒரு பிச்சைக்காரர் ஒருத்தர் என்கிட்ட ஓடி வந்து ச ஐயா தாரம் தான தர்மம் ஏதாவது இருந்தால் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அப்போது வந்து பார்த்திங்கன்னா அவரை பார்த்தோன்னே எனக்கு கோவம் வந்துருச்சு கை கால் நல்லாதானே இருக்குது ஆனால் வந்து பிச்சை எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே அவரை பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிட்டேன் என்ன சொல்கிறேன்னா ஏயா உனக்கு கை கால் நல்லா தானே இருக்குது எதுக்கு எந்தமாரி பிச்சை எடுத்து பிழைக்கிற ஏன் போய் ஒரு இடத்துல வேலை செஞ்சு அதில் சம்பாதிச்சு சாப்பிடக்கூடாதா உனக்கெல்லாம் பிச்செல்லாம் போட முடியாதியா நீ மில்லிட்டு என்கிட்ட வந்த அவ்வளோதான் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பிச்சைக்காரரையும் சத்தம் போட்டுட்டு நேராக என்னுடைய ஆஃபீஸுக்கு வந்து போயிட்டேன் அங்கே போனதுக்கப்புறம் அங்கேயும் வேலையில்லை சரி வர கவனம் இல்லை அங்கேயும் வந்து டென்ஷன் மேனேஜர்கிட்ட திட்டு வாங்கிக்கிட்டு அன்றைக்கி எப்படியோ பொழுதை ஓட்டிட்டேன் சாயந்தரம் ஆஃபீஸ் முடிஞ்சிச்சு வேலையை விட்டுட்டு மறுபடியும் வண்டியை நேராக ஸ்கூட்டரை ஓட்டிக்கிட்டு வந்தேன் திரும்ப அதே ரோடு தான் அதே சிக்னலு மொதல் சிக்னலில் மறுபடியும் ரெட் கலர் இருந்துச்சு உடனே வண்டியை அந்த இடத்துக்கிட்ட நிப்பாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போனால் என் மனசு அந்த டைமில் ஒத்துழைக்கலை ஏன்னா நான் ஆஃபீஸில் நடந்த அந்த திட்டு மேனேஜர் திட்டுனது இந்த நம்ம நடந்த சம்பவங்கள் இதை எல்லாத்தையுமே வந்து மனசில் வச்சுக்கிட்டு ரெட் கலர் சிக்னல் போட்டதை கவனிக்காமல் அப்படியே அங்கேருந்து நான் ரோட்டை கிராஸ் பண்ணிட்டேன் அப்போ தான் வந்து பார்த்தேன் திடீர்னு ஒரு குறுக்க வந்தான் அப்போ வந்து பார்த்தோன்னே ஐயோ ரெட் கலர் சிக்னல் எரியுது ஆனால் நம்ம போயிட்டு இருக்குமே ஒரு லாரி வேற குறுக்கால வரானே அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை கொஞ்சம் சைடில் திருப்பினேன் ஆனால் அப்படி இருந்தும் ஒரு கம்பத்தில் மோதி நான் நீ கீழே விழுந்துட்டேன் நல்ல தலையில் பலமான அடி அப்போது லேசாக கொஞ்சம் நினைவு இருக்குது ஆனால் அறமயக்கத்தில் இருக்கேன் அப்போது எல்லாரும் ஓடி வந்து யார் என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னையே ஊற்றி ஊற்று பார்க்குறாங்க எனக்கு ரத்தம் பயங்கரமாக போனதில்ல கொஞ்சம் கான்சன்ட்ரேட் இல்லை அப்போது ஒரு ஒருத்தர் மட்டும் தண்ணி பாட்டில் கொண்டு வந்து என் மூஞ்சில் அடித்து என்னையை எழுப்பி விடுறாரு நான் எழுந்திருச்சிட்டேன் அப்போது திடீர்னு ஒருத்தர் கூட்டத்தில் இருந்த அந்த ஃபோ ஃபோனை எடுத்து அவருடைய ஃபோனில் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் வந்து பண்ணுறாரு அங்கே நேராக ஆம்புலன்ஸு வரப்போகுது இப்போது முதல்ல ஒருத்தர் ஓடி வந்து தண்ணி தெளிச்சாருன்னு சொன்னோம் இல்லையா அவர் வேறு யாரும் இல்லை நான் பிச்சை போட மறுத்தேன் பார்த்திங்களா அந்த பிச்சைக்காரர் தான் எனக்கு அவ்வளோ பேரை சும்மா நின்றுட்டு இருந்தாங்க அப்போ ஆனால் அந்த அந்த முதியவர் வந்து எனக்கு தண்ணி தெளித்து என் உயிரை காப்பாற்றிருக்காரு ரெண்டாவது அதுக்கப்புறம் ஒருத்தர் ஃபோன் பண்ணார் ஆம்புலன்ஸுக்குன்னு சொன்னேன் அவர் வேறு யாரும் இல்லை என்கிட்ட லிஃப்ட்டு கேட்டு நான் அவருக்கு தர முடியாதுன்னு சொன்னேன்ல அவர் தான் இப்போது அடுத்த ஆம்புலன்ஸ்லையும் ஏற்றி விட்டுட்டாங்க நான் நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் அங்கே போனதுக்கப்புறம் சரி பரவாயில்ல உங்களுக்கு ஒரு சின்ன தலையில் அடி மட்டும்தான் நான் ஸ்ட்ரிச்சிங் போட்டேன் இதுக்கெல்லாம் வந்து எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கும் நான் பைசாலாம் வாங்குறதில்ல நான் நிறைய பேத்துக்கு இந்த மாதிரி ஆபத்தில் உதவுறதுலாம் ஃப்ரீயாக தான் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன் தயவு செஞ்சு இதெல்லாம் வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு அந்த டாக்டர் அந்த டாக்டர் வேறு யாரும் இல்லை நான் வண்டியை நிப்பாட்டினப்போ என் பைக்கு பின்னாடி மோதி என் இண்டிகேட்டர் உடச்சார் இல்லையா நான் கூட வந்து அவரை யார் என்னன்னு சொல்லி கூட பார்க்காம கன்னத்தில் அரைஞ்சினேன் அவரு தான் இப்போது நான் எது எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்தேன் சே நம்ம எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சிட்டோம் யாரையுமே மனசை வந்து நோக்கடிக்கிற மாதிரி பேசக்கூடாது மேலும் நம்ம ஒருத்தரை ஆளை சாதாரணமாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து எடையும் போடக்கூடாது அவங்க தான் இன்றைக்கி நம்ம உயிரை காப்பாற்றியிருக்காங்க அப்படின்றத நான் என் தப்பை நினச்சி நான் உணர்ந்துக்கிட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோ பற்றின கருத்துக்கெல்லாம் மறக்காமல் உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்